ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல், மை பாஷன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டபிள்யூடபிள்யூயோட செகண்ட் பார்ட் ரிவ்யூ. ஸோ அங்கே எடுக்கலாம். இது நம்ம தலை ஃபின் பேலோர். இவர் அப்படியே பார்த்தோன்னா நம்ம வந்து அவரோட ஃபேஸ் அப்பியர் பண்ண முடியுது. நல்லாவே டீட்டெயில்டாக இருக்குது ஃபிகர் பாருங்கள். நல்லா அப்படியே பேக்லாம் பயங்கரமாக மேக் பண்ணியிருக்காங்க. பேக் லெக்கு, ஃப்ரண்ட் லெக்கு, ஆனால் மூவ் பண்ண முடியாது. இதெல்லாம் ஆக்ஷன்ஸ், ஒவ்வொரு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபின் பேலரோடது நல்ல ஆக்ஷனாக இருக்குது. நான் டபிள்யூடபிள்யூயோட ரசிகன் தான். நான் அதை விட கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்கெட் பால்லாம் ரொம்ப பிடிக்கும். டபிள்யூடபிள்யூஇயும் ரொம்ப பிடிக்கும், ரெஸ்லிங் சாம்பியன்ஸ். அதுக்கு முன்னாடி டபிள்யூடபிள்யூஇ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு சொல்லிடுறேன், வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட். இதை மூலம் ஞாபகம். அதுக்கப்புறம் நல்ல டீட்டெயிலாக இருந்தது. அப்புறம் பாருங்கள், நம்ம தலை எனக்கு ரொம்ப பிடிச்சி வரணும்னா இவர் தாங்க. டபிள்யூடபிள்யூஇலே தலை ராக்கு, தலைவர் ராக்கு, செம்ம இது டுவின் ஜான்சன். இல்லை பாருங்கள், இவரை பார்த்தோன்னா கூட நல்லா டீட்டெயில்டாக இருக்குது. அந்த டேட்டூலாம் அசலாக போட்டிருக்காங்க. அப்புறம் அவரோட பேண்ட்ஸில் வந்து த ராக் அப்படின்னு எழுதியிருக்கு. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் ராக் ஃபேன்ஸுக்கெல்லாம். அந்த கண்டிப்பாக ராக் ஃபேன்ஸுக்கெல்லாம், டபிள்யூடபிள்யூஇ ஃபேன்ஸுக்கே மொத்தமாக இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். செம்ம பாடி பில்டருங்க, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதையும் பில்ட் பண்ணிட்டு வரணும். சிக்ஸ் பேக், நம்மளெல்லாம் ஃபேமிலி பேக் தான் இருக்கும், சிக்ஸ் பேக் பயங்கர வச்சுருவாங்க. செம்ம டீட்டெயிலாக ஃபிகர் இருக்குது. ஸோ இதே நம்ம இங்கே வச்சுருவோம். அடுத்த ஃபிகருக்கு போவோம், ரோமான் ரெஜென்ஸ். கலர் கொஞ்சம் வெளையாக இருப்பார், இங்கே மாற்றி போட்டுருக்காங்க ஓரளவு. பாருங்கள் செம்மையாக இருக்கார், செம்ம ரெஸ்லருங்க ரோமான் ரெஜென்ஸ். நானே சொல்கிறேன், செம்ம ரெஸ்லர் ரோமான் ரெஜென்ஸு. சும்மா அதிரடி ஆட்டம், சரவடி வேட்டம், வேட்டை அப்படின்னு தான் இருக்கும் அவரோட பெருமை. இது இதையும் லைட் அப்பியர் பண்ண முடியுது. அந்த ஹேர்லாம், இந்த ஹேரை பாருங்கள், இந்த ஹேர்லாம் அப்படியே போடுவாங்க. நம்ம கிறிஸ் கெல் தான் எனக்கு இவரை பார்த்தா தோணும். வரமாயே முடி, அந்த நீக்ரோஸ் அவங்க நீக்ரோஸ் மாதிரி விட்டுருக்காரு. அதே மாதிரி விட்டுட்டுருக்காரு பாருங்கள். நல்லா இருக்குது ஃபிகர். இதையும் நம்ம போட்டு ஷோ, நம்ம ஃபைனல் ஜான்ஸ் சேனாக்கு வரும். செம்மங்க, இவர் மாதிரி ஒரு ரெஸ்லர் வரவே வராதுன்னு நாங்கள் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அவரோட பாடியை பாருங்களேன், செம்ம டீட்டெயிலாக மேக் பண்ணியிருக்காங்க. அப்படியே அப்படி கூச்சி வந்து அப்படி இருக்கும். ரிவ்யூ டூ இது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவ்யூ ஒன் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை பார்த்துருங்க. ஸோ செம்மையாக நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்லா விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.